மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய செயல் இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன் அவர்களை இரண்டொரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான மேடை. நம்முடைய அனைத்து மத தலைவர்களும் இதுபோன்ற மேடையில் அமர வேண்டும் என்று மைக்கேல் பெட்டி மக்கள் விடுகின்ற ஒரு கட்டளை இது. நான் ஒரு சாதாரண காவி கிடையாது என்று என்னை நம்புங்கள் என்று ஆணித்தரமாக கூறி அமர்ந்திருக்கக்கூடிய அடிகளார் அவர்களை நான் வணங்குகிறேன். இது வித்தியாசமான மேடை. காரணம், பல அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சியை தவிர பல அரசியல் கட்சிகள் இணைந்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமாவளவன் அமர்ந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்திருக்கிறார், பல ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடை. நான் மைக்கேல் பெட்டி சமாச்சாரத்திற்குள் இப்பொழுது பேச வரவில்லை, அதை பற்றி எல்லாம் பேசிவிட்டார்கள். ஆனால் நான் உங்கள் முன் கேட்கிறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, மைக்கேல் பெட்டி மக்கள் தமிழக அரசுக்கு என்ன துரோகம் செய்திருக்கிறார்கள்? என்ன துரோகம் செய்திருக்கிறார்கள்? இன்று காலை 8:30 வரைக்கும் இந்த மண்டபத்திலும் இந்த வளாகத்திலும் நூற்றுக்கணக்கான காவல்துறை அமர்ந்திருந்தார்கள். யாரிடம் அமைதி கேட்டு அனுமதி கேட்டு வந்தார்கள்? இது என்ன பிரைவேட் கேம்பஸா? இது என்ன பப்ளிக் கேம்பஸா? இந்த பள்ளியை பாதுகாக்க வேண்டும், இந்த கன்னியர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மாதம் இதே ஹாலில் அவர்கள் இருந்தார்கள். நான் உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன் என்று வெளியே சுருக்கெழுத்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்காக பேசல. இவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் அமர்ந்து, இந்த விளாகத்தில் அமர்ந்து, இது ஒரு அவர்களுடைய கோட்டையாக நினைத்துக் கொண்டு, நான் வெளியே நின்றேன், அவர்கள் உள்ளே இருந்தார்கள். ஆயர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் பாராட்ட விரும்புகிறேன். தைரியமாக வந்தீர்கள். இனிமேல் ஆயர்கள் மத தலைவர்கள் இது போன்ற கூட்டு மேடைகளில் தான் நீங்கள் அமர வேண்டும், அதுதான் நமக்கு பாதுகாப்பு என்று மறந்து விடாதீர்கள். காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கிடையாது, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பாதுகாப்பு கிடையாது. இது போன்ற ஜனநாயக சக்திகள் தான் உங்களுக்கும் நமக்கும் மக்களுக்கும் அனைவருக்கும் பாதுகாப்பு என்று மறந்து விடாதீர்கள். ஆயர் பேரவை வலுவாக இருக்க வேண்டும் என்றால், அது எப்பொழுது வலுவாக இருக்கும் என்றால், இது போன்ற அனைத்து ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நீங்கள் நிற்கும் பொழுது, கண்டிப்பாக பல மத தலைவர்களுடன் நீங்கள் நிற்கும் பொழுது பலமாக இருப்பீர்கள். சார், இங்க வந்து 12ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்க வேண்டியது. நான் தான் பேசிட்டு இருந்தேன், ஓபனா சொல்றேன். தேர்தல் நடக்குது, வேண்டாம், 26ஆம் தேதி தள்ளி வச்சுக்கோன்னு கேட்டாங்க. ஆயர் கேட்டீங்க, யார் நடத்தினாங்கன்னு. எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் நிற்பேன். 26ஆம் தேதி வைத்துக் கொள்வோம் என்று ஏற்றுக்கொண்டோம். தமிழ்நாடு சிஆரை முன்னின்று அவருடன் பக்கபலமாக எங்களுடைய தோழர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலில் இந்த கிராமத்தினுடைய விக்டர் அவர்களுக்கு பாராட்டுதல்கள். அவருடன் இணைந்து இந்த பணியை கொண்டு சென்றவர்களுக்கு சிறப்பு பாராட்டுகள். இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய உங்களுடைய டயசிஸ் உடைய விஜி அவர்களுக்கு சிறப்பு பாராட்டுகள். காரணம், கடந்த 3 நாட்களாக மன ரீதியாக எல்லா அழுத்தங்களும் கொடுத்து பார்த்தார்கள். நான் அது ஜெயச்சந்திரனாக இருக்கக்கூடிய ADSP-ஆ இருந்தாலும் சரி, ராஜ்மோகனாக இருக்கக்கூடிய DSP-ஆ இருந்தாலும் சரி, உங்களை நாங்கள் எங்கே பார்த்துக் கொள்வோம் என்று உங்களுக்கு தெரியும், அங்கே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இது போன்ற மேடைகளை நாங்கள் வம்பெழுக்கவில்லை. ஆனால் 26ஆம் தேதி நிகழ்ச்சி நடப்பதற்கு எழுத்துப்பூர்வமாக ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்புகின்ற ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்பெக்டர். எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகுமா ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு? 10 நிமிஷம் ஆகுமா? நீங்கள் செய்திருக்கக்கூடியது எவ்வளவு முட்டாள்தனமான செய்தின்னு தெரியுமா? உங்களுக்கு அதுக்கு ப்ரூஃப் வேணும்னா அந்த ப்ரூஃபும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அனுமதி கடிதம் கேட்பதற்கு முன்பே மறுப்பு கடிதம் வருகிறது. நான் அது போன்ற மறுப்பு கடிதம் எழுதுபவர்களுக்கும் அரசிற்கு
இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய ஏஜென்சிஸ்க்கு நான் கூறுகிறேன், இது போன்ற நேரங்களில் அமைதியாக மக்கள் கூடுவது அரசியல் சட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உரிமை என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூற வந்திருக்கிறேன். தாசில்தார்கிட்ட பேச்சுவார்த்தை 2 மணி நேரம் உண்டானது. தாசில்தாரும் டிஎஸ்பியும் அடுத்த அன்னைக்கு மாலை ஆர்டிஓவும் ஏடிஎஸ்பியும் 3.5 மணி நேரம். என்னையா மதுரக்காரன் நீ டைமோட சொல்ற, மதுரக்காரன் வேலையே இதுதான். மதுரைக்காரனுக்கு என்னையா மைக்கேல் பட்டியில வேலைன்னு ஒரு டிஎஸ்பி கேட்கிறார். அந்த டிஎஸ்பி கிட்ட மதுரைக்காரர் கேட்கிறார், ஐயா நீங்க எந்த ஊரியா, பிறந்த ஊர் கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு கோபம் இருக்கு. ராஜ்மோகன் அவர்களை உங்களை போல் பல ராஜ்மோகன்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நேற்றைய காலை 11:30 மணிக்கு, இதை நான் சொல்றதே திருமணனுக்காக சொல்றேன், 11:30 மணிக்கு எஸ்பிய பார்க்கணும்னு சொல்றாங்க. அதனால அவர் ஃபாதர் விஜி கும்பகோணத்திலிருந்து போறாரு தஞ்சாவூருக்கு எஸ்பிய பார்க்க. வழியில போலீஸ் பார்ட்டி வந்து, போலீஸ் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் திருக்காட்டுப்பள்ளி இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவை அனுப்பி இந்த வண்டியை மறியல் பண்ணி எஸ்கார்ட் போட்டு நீங்கள் திருவையாறுக்கு போங்க, ஏடிஎஸ்பியும் டிஎஸ்பியும் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி, உங்க ஊருக்காரங்க மட்டும்தான் கூடணும், உங்க ஊருக்காரங்க மட்டும்தான் கூடணும், அசலூருக்காரங்க யாரும் வரக்கூடாது. என்னங்க சாமி நியாயமா? நான் இந்த நியாயமானு கேட்கறது உங்களை பார்த்து கேட்கவில்லை, மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன். இது போன்ற ஒன்று கூடுகின்ற உரிமை நமக்கு இருக்கு, அமைதியாக கூடுகின்ற உரிமை இருக்கு. அரசு செய்ய வேண்டிய பணியை இவர்கள் எல்லாம் இணைந்து செய்திருக்கிறார்கள். எந்த அரசு மதசார்பின்மை பற்றி பேசியிருக்க வேண்டுமோ, எந்த அரசு சமூக நீதி பாதுகாப்பு பற்றி பேசியிருக்க வேண்டுமோ, அவர்கள் பேசவில்லை. எந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை உச்ச நீதிமன்றத்தில் பாதுகாக்க முடியவில்லையோ, அந்த காவல்துறை கண்காணிப்பாளரை பாதுகாப்பதற்கு இந்த மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சரை மிக கேவலமாக ஒரு தீர்ப்பு எழுதிய போது அவரை பாதுகாப்பதற்காக இத்தனை மக்கள் எல்லா வித்தியாசங்களையும் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். சகாய மேரி சிஸ்டருக்காக வரவில்லை, அதற்காக தான் வந்து கூடியிருக்கிறோம் என்று கூறி தயவு செய்து இது போன்று அமைதியாக அரசியல் சட்டத்தை தூக்கி பிடிக்கின்ற கூட்டங்களுக்குள் நீங்கள் வராதீர்கள். இந்த கூட்டம் உரிமைகளுக்கான கூட்டம் கிடையாது. இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு உரிமைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் தெரியாது. உரிமைகள் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். நான் கூறுகிறேன், நாம் கடமைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசியல் சட்டத்தில் 51A பிரிவில் அனைத்து அமைதியும் அனைத்து வித்தியாச பின்னணியில் பிறந்தவர்களை ஒன்று சேர்த்து கொண்டு போவது என்னுடைய அடிப்படை கடமை என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படை கடமையை நிறைவேற்றுகின்ற அரசியல் சட்ட உரிமையை நிலைநாட்டுகின்ற நிஜமாக்குகின்ற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். இது முதல் கூட்டம். யாரோ சொன்னாங்க சேவ் மைக்கேல் பட்டி, சேவ் மைக்கேல் பட்டி இல்லை, இது சேவ் இந்தியா கேம்பெயின். கண்டிப்பாக எல்லா ஊர்களிலும் அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் மத தலைவர்களும் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக, இந்த ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக நாம் என்னென்ன சவால்கள் விட்டாலும் நாங்கள் அதை தாங்க தயார் என்று சபதம் எடுக்கக்கூடிய கூட்டம் என்று கூறி இந்த காவல்துறையிடம் தயவுடன் கேட்கிறேன், உங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வருபவர்களை மரியாதையுடன் பேசுங்கள். எங்களுக்கு 2 நாளாகும் நடவடிக்கைகள் எடுக்க, தயவு செய்து எங்களை தூண்டாதீர்கள். காவல்துறையை பற்றி பேசுவதற்கே சிலர் சபதம் எடுத்திருக்கார் என்று ராஜ்மோகன் இன்று காலை இங்கே கூறினார். ராஜ்மோகன், உங்களுக்கு சவால் விடுவதற்கு நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் என்று மட்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்கினி பிழம்பாக தீச்சுவாலையாக தனக்குள் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை, ஆர்வத்தை, அக்கறையை, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அக்கறையை, சமூக நீதியை பாதுகாக்க வேண்டிய அக்கறையை மிகவும் உணர்வு புலம்பாக இங்கு வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஹெனரி டிஃபைன் அவர்களுக்கு நம்முடைய கரவொலியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.